நம்ம யாரையுமே கண்மூடித்தனமா நம்பிட முடியாது போல இருக்குதுங்க. ஹே கைஸ், என்னடா இவன் ஸ்டார்டிங்லயே இப்படி சொல்றானே அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் பிலிம் அந்த மாதிரிங்க. ஷார்ட் பிலிம்ஸ்லயும் டிஃபரெண்ட் ஜெனியர்ஸ் இருக்குதுங்க. அனிமேஷன், ஹாரர், டிராமா, த்ரில்லர், டாக்குமெண்டேஷன், ரொமான்ஸ் அப்படின்னு பல ஜெனியர் இருக்கு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஷார்ட் பிலிம் ஹாரர் ஜெனியருங்க. ஹாரர்னு உடனே பேய் பிசாசு அப்படிங்கிற கான்செப்ட் நினைச்சுக்காதீங்க. இந்த ஷார்ட் பிலிம் டோட்டலா டிஃபரெண்டான ஒரு கான்செப்டா இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் பிலிம் அதர் சைட் ஆஃப் த பாக்ஸ். 2018 யூஎஸ்ஏல இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இந்த ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஷார்ட் பிலிமோட டைரக்டர் பாத்தீங்கன்னா கேலப் ஜே பிலிப்ஸ் அப்படிங்கிறவரு. இந்த ஷார்ட் பிலிமோட ஒன்லைனர்ல கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹாப்பியான கப்பல், அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் பார்சல் வருது. அந்த கிஃப்ட் பார்சல்ல என்ன இருந்துச்சு, அந்த பார்சல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத சொல்ற மாதிரியான ஷார்ட் பிலிம் தாங்க அதர் சைட் ஆஃப் த பாக்ஸ். இந்த ஷார்ட் பிலிமோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 15 minutes. சரி வாங்க இந்த ஷார்ட் பிலிமோட கதைக்குள்ள போலாம். இந்த ஷார்ட் பிலிம்ல மொத்தமாவே 4 கேரக்டர்ஸ் தாங்க. பென் ஹீரோ கேரக்டர், ரேச்சல் ஹீரோயின், இது ஷான் 4th இன்னொரு கேரக்டர். அது நம்ம கதையில பாக்கலாம். இந்த ஷார்ட் பிலிமோட ஓபனிங் சீன்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் காட்டுறாங்க. அதை யாரோ கார்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. பென் நைட் டின்னருக்காக எதையோ கட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரேச்சல் அவன் கட் பண்றத பார்த்து அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு பென், நீ உன்னோட வேலையை பாரு, கட் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நாட்டி நாட்டியா பேசிட்டு நாட்டி நாட்டியா பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் பார்த்தா புதுசா கல்யாணமான கப்பல்ஸ் மாதிரி தெரியுறாங்க. அவங்க லைஃப் ரொம்ப நார்மலா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டு இருக்கும் பொழுது அவங்களோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. பென் நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். வெளியே பார்த்தா ஷான் வந்திருக்கான், கையில ஒரு கிஃப்ட் பாக்ஸோட நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் பென் ரேச்சல் கிட்ட ஷான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். அவன் இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனை இப்ப நான் பார்க்க விரும்பல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். ஷான் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கம் அப்படிங்கறத இந்த ஷார்ட் பிலிம்ல சொல்லலைங்க. என்னோட கிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ பேசுறத வச்சு பார்த்தா ஷான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்டாக இருந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனையாக உண்டு பண்ணியிருக்கணும். சரி விடு, நீ உன்னோட வேலையை பாரு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பென் ரேச்சல் கிட்ட சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண வர்றான். பென் வந்து கதவை திறக்கிறான். ஷான் பார்த்தா ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. பென் ஷான் கிட்ட, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி உள்ளவா அப்படின்னு அவனை உள்ளே கூப்பிட்டுறான். உள்ளே வந்த ஷான், வீடு நல்லா இருக்கு, நான் உங்கள் அம்மா கிட்ட அட்ரஸ் கேட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். பென்னும் ரேச்சலும் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ வீட்டில் இருக்குங்க. அதை ஷான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னை மன்னிச்சிரு, எல்லாம் இப்படி ஆனதுக்கு அப்படின்னு ஏதோ ஷான் சொல்ல வர்றான். அதுக்குள்ள பென் அவனை தடுத்து, ஹே அதெல்லாம் வேணாம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னு ஷானை தடுத்துறான். ஷானோட மூஞ்சை பார்த்தா ஏதோ 4-5 தூங்காத மாதிரி தெரியுதுங்க. ஆளும் கொஞ்சம் கஜகஜன்னு இருக்கான். ரேச்சல் வீட்லேயா இருக்கா அப்படின்னு ஷான் கேட்குறான். அதுக்கு பென் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு போய் சொல்லிடுறான். ஷான் அதுக்கு, ஓ சூப்பர், நான் உனக்கு இந்த கிஃப்டை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு கிஃப்டை நீட்டுறான். பென்னும் அந்த கிஃப்டை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஷான், இல்லை நீ ஒன்று பண்ணு, முதல்ல இந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரிவா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு பென் அந்த கிஃப்ட் எடுக்கிறான். எடுத்து பார்த்தா அது மேல ஒரு கார்டு வச்சிருக்கான். அந்த கார்டை எடுத்து பென் படிக்க போறப்போ, பாக்ஸ் முதல்ல ஓபன் பண்ணு, இந்த கார்டு உனக்கு அப்புறமா புரியும் அப்படின்னு ஷான் சொல்லிடுறான். சோ பென்னும் அந்த கார்டை படிக்காம அந்த கார்டை ஓரமா போட்டு கிஃப்ட் ரேப் எல்லாம் பிரிச்சு அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்றான். உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல, வெறும் கருப்பா இருக்கு. அதை பார்த்துட்டு பென், எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன இது அப்படின்னு கேக்குறான். அதுக்குள்ள ஷான் வேக வேகமா அங்கிருந்து என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடியே போயிடறான். பென் அந்த பாக்ஸையே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் ரேச்சல் கிச்சன்ல இருந்தே வெளியே வர்றான். வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பென், அவன் இந்த பாக்ஸ் கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் கபோர்டில் எதையோ தேடுறான். வெறும் பாக்ஸ் தானே, ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு ரேச்சல் கேக்குறான். பென் அவ சொல்றதெல்லாம் எதையுமே கேட்காம ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள அடிச்சு பாக்குறான். டார்ச் லைட் அடிச்சும் அந்த பாக்ஸ்க்குள்ள கருப்பா தாங்க இருக்கு. டார்ச் லைட்டோட வெளிச்சம் அந்த பாக்ஸ்ல படவே இல்லை. அதை பார்த்து அவனுக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடு அப்படின்னு சொல்லி ரேச்சல் கிட்ட பென் கேக்குறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பென் ஒரு பென்சில் எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள போடுறான். அது அந்த பாக்ஸ்க்குள்ள போனதும் காணாம போயிருது. அது அந்த பாக்ஸ்க்குள்ள விழுந்த சத்தம் கூட கேட்கலங்க. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. பென் அந்த பாக்ஸ்க்குள்ள கையை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ்க்குள்ள கையை விட போறான். ரேச்சல் அவனை தடுத்துறா, வேண்டாம், அது என்னன்னு தெரியாம நம்ம அதுக்குள்ள கையை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. இதைத்தான் அவன் நம்மளுக்கு கொடுத்தானா அப்படின்னு சொல்லி ரேச்சல் கேக்குறா. ஆமா, கூடவே ஒரு கார்டு இருந்துச்சு அப்படின்னு பென் சொல்றான். ரேச்சல் அந்த கார்டை தொலாவி எடுத்து படிக்கிறா. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பென் முன்னாடி நடந்ததுக்கும் சரி இப்ப நடக்கிறதுக்கும் சரி என்னை மன்னிச்சிரு, ஆனா நான் இதை யாருக்கிட்டையாவது கொடுத்தே ஆகணும். இதை பத்தி எனக்கும் முழுசா தெரியாது, ஆனா நீ அதை பார்த்துட்டே இருக்க வரைக்கும் அது அசையாது, நகரவும் நகராது. நீ என்ன பண்ணாலும் அது மேல இருந்து கண்ணை எடுத்துறாத, அது உன்னை எப்படியாச்சும் பயம்புறுத்தி வேற எங்கேயாவது பார்க்க வைக்கும்.
உன்னை ஏமாத்த பார்க்கும், நீ என்ன பண்ணாலும் அது மேல இருந்து கண்ணை எடுத்துறாத, அது உன்னை ஏமாத்தி பயம்படுத்தி வேற எங்கேயாச்சும் பார்க்க வைக்கும், ஆனா நீ அதையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஷான் எழுதியிருக்கான். அப்படி அவ படிச்சுட்டு இருக்கப்ப பென்னோட கால் கிட்ட ஒரு பென்சில் வந்து விழுகுதுங்க. அந்த பென்சில் தாங்க பென் அந்த பாக்ஸ் குள்ள போட்ட பென்சில். இது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு அந்த பென்சிலை கையில் எடுத்துட்டு பென் திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருதுங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாக்ஸ் குள்ள இருந்து ஒரு தலை எட்டி பார்த்துட்டு இருக்கு. அதுலயும் அந்த தலை ஃபுல்லா நனைஞ்சு போன மாதிரி ஈரமா இருக்கு. அப்படியே குறுகுறுன்னு பென்னையே பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்த இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக்குக்கு மேல ஷாக். என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. பென் அது கூட பேச ட்ரை பண்றான், ஆனா அது எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேங்குது, எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்குது. பென்னுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நான் ஷானுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷானுக்கு கால் பண்றான். ஷான் காலை எடுக்கல. நீ கொடுத்த இது என்னன்னு தெரியல, ஆனா நீ எனக்கு முதல்ல கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். அப்படி பென் கால் பேசும்போது அந்த பாக்ஸ்ல இருக்கிறது பென்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அதை ரேச்சல் பார்த்துட்டு அது ஏன் உன்னை இப்படி பாக்குது, அது என்ன எதிர்பார்க்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். பென் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணி என்னன்னு கேளு அப்படின்னு ரேச்சல் சொல்றான். சரின்னு பென் ஷானுக்கு மறுபடியும் கால் பண்றான். அப்ப திரும்பவும் அது என்ன எதிர்பார்க்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ரேச்சல் கேக்குறான். பதட்டத்தில் இருக்க பென் இப்ப எரிச்சல் ஆயிடுறான். நான் தான் சொன்னல எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சலை பாக்குறான். ஆனா இப்ப பேசினது ரேச்சல் இல்லைங்க, ரேச்சலோட குரல் அந்த பாக்ஸ்ல இருக்கிறது பேசியிருக்கு. கூடவே பென் ஷானுக்கு அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜையும் பென் வாய்ஸ்லயே திரும்ப சொல்லுது. அதை பார்த்த பெண்ணுக்கு ரொம்ப ஷாக்குங்க, ரொம்ப பயப்படுறான். நம்ம இப்ப இங்கிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்க்கு எடுத்துட்டு பென் டோர் கிட்ட வந்துடுறான். ரேச்சல் எந்த பதிலும் சொல்லாம சில மாதிரி அந்த பாக்ஸ பார்த்துட்டு அப்படியே அசையாம நின்றுட்டு இருக்கா. இவ இப்படி அசையாம நின்றுட்டு இருக்கிறத பார்த்து பெண்ணுக்கு எச்ச பயமாயிருது. இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா அவகிட்ட போறான். இல்ல நம்ம இதையே தான் பார்த்துட்டு இருக்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது அப்படின்னு ரேச்சல் சொல்றா. அப்படி வேற எங்கேயாச்சும் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பென் கேக்குறான். அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 செகண்ட் அதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அந்த பாக்ஸை பார்க்காம ஒருத்தர் ஒருத்தர் பாக்குற மாதிரி ஒரு 3 செகண்டுக்கு ஆப்போசிட் நின்னுக்கிறாங்க. அப்படி 3 செகண்ட் கழிச்சு அந்த பாக்ஸை பாக்குறாங்க. இப்போ அந்த தலை இன்னும் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, கூடவே கையும் வெளியே வந்திருக்கு. ஹீரோயின்க்கு இப்ப ரொம்ப கோவம். உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கத்துறா. இப்ப ஷான் குரல்ல அந்த பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் வருதுங்க. என்ன மண்ணு நான் இப்ப போகணும், பென்ன என்ன ஆனாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே விட்டுறாத அப்படின்னு ஷான் வாய்ஸ்ல அந்த பாக்ஸ்ல இருக்கிறது பேசுது. முதல்ல ரெண்டு பேரும் மிரண்டு போயிருக்காங்க, இப்ப ரெண்டு பேருக்கும் எச்சா அள்ளு விட்டு போயிருது. நம்ம இதை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் இதால நகர முடியாது இல்ல. நம்ம முதல்ல ஷானை கண்டுபிடிக்கணும், அவன் ஏன் நமக்கு இதை கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தர் இங்க இருந்து இதை பார்த்துட்டே இருக்கணும், இன்னொருத்தர் போய் ஷானை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து அந்த பாக்ஸ்க்கு ஆப்போசிட்ல போட்டுட்டு பென் ரேச்சலை பாக்குறான். என்ன இது கூட இங்க விட்டுட்டு போயிடாத அப்படின்னு பயத்துல ரேச்சல் சொல்றான். பென் ரேச்சலுக்கு தைரியம் வர மாதிரி இது என்ன பண்ணும் நமக்கு தெரியும், இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டு வந்து ரேச்சல் கிட்ட கொடுக்கறான். இங்க இருக்க வேண்டியது நான் தான், நீ இல்ல, ஷான் அதைத்தான் சொன்னான் அப்படின்னு பென் சொல்றான். அதுக்கு ரேச்சல் இல்ல, இதுக்கு நீ இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அதைத்தான் இது எதிர்பார்க்குது, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கத்திய நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்றான். நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு பென் கிளம்புறான். அப்படி கார்ல போறப்ப பென் விடாம மறுபடியும் ஷானுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஷான் காலை எடுக்கவே இல்ல. பென் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறான். ஒரு டைம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். ஷான் தயவு செஞ்சு போன் எடு, நீ எதுக்கு இதை பண்ணனு தெரியல, ஆனா நான் அதை கண்டுபிடிக்க போறேன், அது நீ என்ன சொன்னையோ அதை எங்க கிட்ட சொல்லிருச்சு அப்படின்னு பென் சொன்ன உடனே ஷான் போன் அட்டன் பண்றான். அட்டன் பண்ணவன் நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறான். நீ ஏன் இவ்வளவு நேரமா போனை எடுக்கல அப்படின்னு பென் கேக்குறான். அதுக்கு எதுவுமே சொல்லாம நீ எங்க கிட்ட சொல்லுச்சுன்னு யார சொல்ற அப்படின்னு ஷான் கேக்குறான். அது என்ன வீட்டை விட்டு வெளியே வர்றத பத்தி நீ சொன்னது எங்க கிட்ட சொல்லுச்சுன்னு பென் திரும்பவும் சொல்றான். எங்க கிட்டனா யாரு அப்படின்னு திரும்பவும் ஷான் பென் கிட்ட கேக்குறான். அதுக்கு பென் எங்க கிட்டனா நான் அப்புறம் ரேச்சல் அப்படின்னு சொல்றான். அப்போ ரேச்சல் வீட்டுலதான் இருந்தாளா அப்படின்னு ஷான் கேட்டதுக்கு ஆமான்னு பென் சொல்றான். இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு ஷான் பென் கிட்ட கேக்குறான். நான் உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கேன், ரேச்சல் அதை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு பென் சொல்றான். இல்ல நீ தான் அதை பார்க்கணும், உன் கண்ணால பார்க்கணும், ரேச்சல் இல்ல அப்படின்னு ஷான் கத்துறான். அதை கேட்டோடனே பென் எதுவுமே பேசாம காரை யூ டர்ன் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பி போறான். திரும்பி போகாத, திரும்பி வீட்டுக்கு தயவு செஞ்சு போகாத அப்படின்னு ஷான் சொல்ல சொல்ல காலை கட் பண்ணி விட்டுறான். வீட்டுக்கு வந்தா வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு, யாரோ சுவிட்சை உடச்சு விட்டுருக்காங்க. டார்ச் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். டைனிங் டேபிள் மேல இருந்து அந்த பாக்ஸை காணோம். ரேச்சல் உட்கார்ந்துட்டு இருந்த சேர் கீழே கிடக்குது. வீடு ஃபுல்லா தண்ணி வழிஞ்சு போய் கிடக்குது. ரேச்சல் கையில வச்சுட்டு இருந்த கத்தி தண்ணியில நனைஞ்சு கீழே கிடக்குது. கிச்சன் சைடு ஏதோ சவுண்ட் கேக்குது. அப்படியே கிச்சனுக்குள்ள மெதுவா போறான். வாஷ் பேஷன்ல தண்ணி ஓபன் ஆயிருக்கு, அதை ஆஃப் பண்றான். வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கு. பென் பேஸ்மெண்ட் சைடு போறான். பேஸ்மெண்ட் டோரை ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்க ஒரு டெக்கரேட்டிவ் லேம்பை ஆன் பண்றான். பேஸ்மெண்ட்ல டார்ச் அடிச்சு பார்த்துட்டு ரேச்சல் அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப ரேச்சலோட வாய்ஸ்ல சொல்லு
என்னாச்சு அப்படின்னு ஒரு பதில் வருது. அந்த பாக்ஸ் எங்கேன்னு கேக்குறான், அதுக்கு எந்த பதிலும் வரல. ஆனா பேஸ்மெண்ட்ல யாரும் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. பேஸ்மெண்ட்ல பெட்ரூம் இருக்குங்க. மெதுவா பெட்ரூம்குள்ள போறான், அங்கேயும் சுவிட்ச் எல்லாம் யாரோ உடைச்சிருக்காங்க. அந்த ரூம்ல இருக்க டெக்கரேட்டிவ் லேம்ப போய் ஆன் பண்றான். பாத்ரூம் வாஷ் பேஷனும் ஷவரும் லீக் ஆகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. பாத்ரூம் குள்ள போய் வாஷ் பேஷனோட டேப் ஆஃப் பண்ணிட்டு ஷவர் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு திரும்புறான். அப்படியே அவனுக்கு முன்னாண்ட அந்த பாக்ஸ் குள்ள இருந்த அது நிக்குது. அத பென் பாத்துட்டே இருக்க வரைக்கும் அது எதுவுமே பண்ணாது, அசையும் அசையாது. அதனால பென், நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன், நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நேரம் பாத்துட்டே இருக்கான். இப்ப வீட்டோட கிரவுண்ட் ஃபிளோர்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. பதட்டத்துல பென் திரும்பி பாத்துறான். அதுக்குள்ள இவனோட முன்னாடி நின்று இருந்த அது காணாம போயிருது. பென் பயத்துல டார்ச்ச கீழே போட்டுட்டு ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். கிரவுண்ட் ஃபிளோர் போற ஸ்டேர் கேஸ்க்கு வந்துடுறான். வந்து பார்த்தா பேஸ்மெண்ட் டோர் கிட்ட நாலு பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. பெட்ரூம் குள்ள ஒருத்தன் இருக்கான். இப்ப பென்னோட ரெண்டு சைடுமே அந்த பாக்ஸ் குள்ள இந்த மாதிரியே ஆளுங்க இருக்காங்க. பென் ஒரு செகண்ட் பெட்ரூமை பார்த்துட்டு அந்த நாலு பேரையும் திரும்பி பாக்குறான். அதுக்குள்ள அந்த நாலு பேரும் ஒரு ரெண்டு ஸ்டெப் இறங்கி பென்னு கிட்ட வந்துடுறாங்க. இப்ப பெட்ரூமை திரும்பி பாக்குறான். பெட்ரூம்ல இருக்கவன் அந்த டெக்கரேட்டிவ் லேம்ப் ஆஃப் பண்ண கையை நீட்டிட்டு இருக்கான். அதே சமயம் ஸ்டெப்ஸ்ல மேல இருக்கவங்க இறங்கி வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. பென் இப்ப மேல இருக்கவங்களை பார்த்தா இவன் லைட் ஆஃப் பண்ணிடுவான், வீடியோ டோட்டலா இருட்டாயிரும். அப்படி மேல இருக்கவங்கள பாக்கலன்னா அவங்க பென்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அதனால பென் டக்குன்னு மேல இருக்கவங்களை திரும்பி பாக்குறான். அப்படியே பெட்ரூம்ல இருக்க லைட்டை அவன் ஆஃப் பண்ணிடுறான். வீடு ஃபுல்லா இருட்டாயிருது. அப்படியே இந்த ஷார்ட் பிலிமும் முடிச்சிருக்காங்க. இந்த ஷார்ட் பிலிமோட டைரக்டர் ஆன பிலிப்ஸ் கிட்ட இந்த ஷார்ட் பிலிமுக்கான ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த மாதிரி சாதாரண பொருளை பார்த்து நம்மளுக்கு பயம் வர்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த கான்செப்ட் டெவலப் பண்ணும் போதுதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல ஒரு இமேஜினரியான ஒரு ஹெட் அப்படிங்கிற இந்த ஐடியா ரொம்ப நாளா எனக்கு அன்செட்டில்டாவே இருந்துச்சு. கூடவே நான் ஹாரர் காமிக்ஸ் ஃபேனும் கூட. ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். அதுவும் ஹாரர் படமா தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னதான் ஹாரரா இருந்தாலும் ஒரு நார்மல் ஹாரர் மூவியா இல்லாம, ஒரு பேய் பிசாசு அப்படிங்கிற ஒரு கான்செப்டா இல்லாம, ஒரு நார்மல் ஹாரர் மூவியா இல்லாம, ஒரு பேய் பிசாசு அப்படின்னு கதை போகாம, ஒரு இன்வெஸ்டிகேஷனல் அப்ரோச்சோட ஒரு ஹாரர் பிலிம் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதோட விளைவாத்தான் நான் இந்த ஷார்ட் பிலிம் எடுத்தேன் அப்படின்னு இந்த டைரக்டர் சொல்லியிருக்காருங்க. தேங்க்யூ.